ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம குழந்தைங்க பெட்ல யூரின் போகாம இருக்கிறதுக்கு உண்டான அதாவது சிறுநீர் கழிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம் ஒரு எட்டு மாதத்திலிருந்து ஒரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் பெட்ல வந்து யூரின் பாஸ் பண்றது ஒரு சிம்பிளான விஷயம் தான் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஒரு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுவும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்து வயது பதினோரு வயது இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெட்ல இப்பீ வந்து யூரின் பாஸ் பண்றாங்க இது வந்து கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதுக்கு என்ன டிப்ஸ் எப்படி செய்யிறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு அதற்கு பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு பேர் வந்து நாட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க அதாவது சக்கர வெள்ளம் வேற இந்த பாகு வெள்ளம் வேற சக்கர வெள்ளம் வந்து பயன்படுத்தக்கூடாது பாகு வெள்ளம் தான் வந்து பயன்படுத்தணும் இதுல அதிகமான இரும்புச்சத்துக்கள் இருக்கு இதை பயன்படுத்தி எப்படி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுல அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு குழந்தைங்களுக்கு நன்மையும் கூட இது இதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றத பத்தி இப்ப பாக்கலாம் இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொடுத்துட்டு ஆஹ் குழந்தைங்களை மென்று தின்னு வச்சிடாதீங்க அதாவது அந்த இதை வந்து அடைக்க வெள்ளத்தை வந்து அடைக்க வச்சுக்கணும் அடைக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உமிழ்நீர் வர்ற மாதிரி அந்த உமிநீரை விழுங்கணும் அது மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் அந்த வெள்ளம் வந்து அவங்க வாயில அடைக்க வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுங்குற மாதிரி பாத்துக்கணும் அதாவது சப்பி சப்பி சாப்பிட்ற மாதிரி பாத்துக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க ஆனால் கண்டிப்பாக தண்ணீர் கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்காமல் இருந்துடக்கூடாது ரொம்ப அதிகமாக தண்ணீர் கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் கொடுத்துருங்க ஏன்னா வந்து கடைசியா கடைசியாக வந்து ஸ்வீட் சாப்பிட்றோம் இல்லையா அதனால வந்து வாயில பூச்சி அந்த மாதிரி எதுவும் வச்சிராம இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணீர் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கணும் அப்புறம் குழந்தைங்க நம்ம படுக்க வச்சிடலாம் நீங்கள் மறுநாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்காது அதாவது சிறுநீர் வந்து கழிச்சிருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இதை நீங்க கண்டினியூ ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய பழக்கம் வந்து அவங்களுக்கு மாறிடும் ஸோ ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த அந்த மாதிரியான கஷ்டம் வந்து உங்களுக்கு சரியாகிடும் அப்புறம் முக்கியமாக இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நைட்டில் படுக்க போகிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டமாக கொடுங்க அதாவது இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக கொடுங்க சாதம் அந்த மாதிரி கொடுக்காதீங்க சாதம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்டிப்பாக வந்து யூரின் பாஸ் ஆகும் அந்த மாதிரி என்வி நான்வெஜ் வந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க வெஜிடேரியனாக கொஞ்சம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நைட்டில் வந்து அந்த யூரினை வந்து அதிகமாக பாஸ் ஆகாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பயனுள்ளதவர்களுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்மிலையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ